வெல்கம் டு தென்னக தமிழன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம எல்லார் வீட்டோட கிச்சன்லேயுமே நிறைய எலக்ட்ரிக்கல் ஹோம் அப்ளைன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹோம் அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஒயரும் சரி பிளக்கும் சரி எப்போவுமே கீழே தான் கிடக்கும். அந்த மாதிரி கீழே கிடக்கும்போது அந்த பிளக்கில் வந்து தண்ணி ஏதாச்சும் பட்டுருந்துச்சுன்னா என்னவாகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அதில் தண்ணி எதுவும் படாமல் ஒயரை வந்து எப்படி சேஃப்டியாக வந்து பிளக் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் எதை வச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருள் வச்சு தான். அந்த வீடியோவை எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி குடிச்சிட்டு தூரப்படக்கூடிய இந்த ஈசன் த்ரோ பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். அதுவும் பாட்டில் இல்லை, அந்த பாட்டில் இருக்க மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோக்காக நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஒரு மூடியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டாப்பில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ அந்த மூடியை டாப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வெளி சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கால்வாசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வீடியோவில் காட்டிட்டு இருக்க மாதிரி இப்போ வந்து ரெண்டு மூடியில் வந்து நம்ம ஒரு மூடியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இன்னொரு மூடியை நம்ம எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இப்போ கட் பண்ண மூடியை அந்த கட் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா மூடி, அந்த மூடியில் வந்து சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்மு போட்டு அதை ஒட்டி வைக்க போகிறோம். இப்போ அந்த கட் பண்ண மூடியை கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய மூடியில் சென்டரில் வந்து நம்ம ஒட்டி வச்சாச்சு. எந்த கம்மு போட்டு ஒட்டினாலும் சென்டரில் வந்து கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் அந்த மூடி வந்து இப்படி தான் இருக்கும் அந்த ரெண்டு மூடியும் சேர்ந்து. இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் செட் டேப் வந்து எடுத்துக்கலாம். இந்த டபுள் செட் டேப்போட அளவு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மூடியோட டோட்டல் லென்த் என்னவோ அந்த அளவுக்கு இந்த டபுள் செட் டேப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணியே வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டி வச்சிடலாம். டபுள் சீட் டேப்போட ஒரு ஏரியாவை வந்து நம்ம மூடியில் ஒட்டியாச்சு. இன்னொரு ஏரியாவை எங்கே இவன் ஒட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம வீட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஒரு சின்ன ரீகால் மூலமாக பார்த்துடலாம். இது நம்ம வீட்டோட சுவிட்ச் பாக்ஸு. இப்போ நம்ம ரெண்டு பிளக்கு வந்து எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கிரைண்டரோட பிளக்காகவும் இன்னொன்று வந்து மிக்சியோட பிளக்காகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையுமே அதை பிளக் பண்ணாத டைமில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா அந்த மெட்டல் ஏரியா, அதில் வந்து தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே நம்ம அதில் டைரெக்டாக கொண்டு இன்செர்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த மூடியை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அதை அந்த ஏரியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் சைட் டேப்பில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து நம்ம மூடியில் வந்து ஒட்டியாச்சு. இன்னொரு ஏரியாவில் டபுள் சைட் டேப்பு அந்த சிலிக்கான் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கிழிச்சிட்டு எங்கே ஒட்ட போகிறோம் அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு மேலே வந்து நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண இந்த ஐடியா மூலமாக நம்மளுடைய ரெண்டு பிளக்குமே எவ்வளோ சேஃபாக வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாண்டில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டாண்டில் வந்து சின்ன ஒரு குவாலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ அதை வந்து நான் கீழே ஒயர் பிடிச்சி இழுக்கும்போது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ட்ரையலுக்காக எடுத்த இந்த ரெண்டு பின் இருக்கக்கூடிய பிளக்கும் வந்து வெயிட்டை வந்து தாங்குச்சு. இப்போ உண்மையாக இருக்கக்கூடிய கிரைண்டரோட த்ரீ பின் பிளக்கும் மிக்சியோட த்ரீ பின் பிளக்கையும் இதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி அது எப்படி வெயிட்டை தாங்குது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். We'll be right back.
இந்த பாட்டிலும் சரி இந்த மூடியும் சரி வேண்டாம் ஈசன் த்ரோ அப்படின்னு தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த மூடி வந்து எப்படி மனிதனோட உயிரை வந்து பாதுகாக்குது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தென்னக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க தமிழின் சிந்தனைகள் தொடரும். தேங்க்யூ.